வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபது மிஸ்டர் நியூஸ் வழங்கும் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் சமூக வலைதளங்களில் ஜாதி மத மோதல்கள் ஏற்படும் வகையில் தவறான தகவல்களை பரப்பும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் கூட்டாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுர ஆட்சியர் வீரராகவ் எஸ் பி ஓம் பிரகாஷ் மீனா ஆகியோர் சேர்ந்து வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் சட்ட ஒழுங்கு மற்றும் அமைதியை பேணும் பொருட்டு இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அவரவர் நிகழ்ச்சிகளை சட்ட ஒழுங்கு மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படாமல் நடத்தவும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தது கடந்த பதினான்காம் தேதியன்று முதுகுளத்தோர் பார்த்திபனூர் பகுதிகளைச் சேர்ந்த சில நபர்கள் குறிப்பாக இளைஞர்கள் பிற சமுதாய மக்களை தரக்குறைவாகவும் இழிவாக பேசியும் சமூக வலைதளங்களில் காணொலி செய்தியாக வெளியிட்டிருப்பது தெரியவந்துள்ளது இதுகுறித்து முதுகுளத்தூர் பார்த்திபனூர் உள்ளிட்ட இரு காவல் நிலையங்களிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டனா் மாவட்டத்தில் சில விஷமிகள் செய்யும் தேவையற்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களினால் அமைதியாக வசித்து வரும் பல்வேறு சமுதாய மக்களிடையே பிரச்சினைகள் ஏற்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் எனவே ஜாதி மத ரீதியான பகைமை உணர்வை தூண்டுவது பல்வேறு சமுதாய மக்களிடம் நிலவி வரும் ஒற்றுமை மற்றும் பொது அமைதியை சீர்குலைப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை ஏற்படுத்துவது போல உணர்வை தூண்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களின் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது ஆயுத பூஜையையொட்டி தண்ணீரில் கழுவுவதற்காக கரையை உடைத்து கண்மாய்க்குள் நுழைய முயன்ற தனியார் பேருந்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் பறிமுதல் செய்தனர் கமுதி அருகே உள்ள பசும் பொன் கண்மாயில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி தனியார் வாகனங்கள் சுத்தப்படுத்துவது வழக்கம் அப்பப்போது வாகன ஓட்டிகள் வாகனங்களை கழுவுவதால் கண்மாய் நீரில் எண்ணெய் படலமாக மிதக்கும் இதனால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் மேலும் வாகனங்கள் கழுவப்பட்டதைக் கண்டால் கிராம மக்கள் அப்பப்போது எச்சரிக்கை விடுத்து வாகனங்களை அப்புறப்படுத்துவர் இந்நிலையில் ஆயுத பூஜையையொட்டி பசும்பொன் கண்மாய் நீரில் தனியார் பேருந்துகள் லாரிகள் வாகனங்களை சுத்தம் செய்ய கண்மாய் கரையை சேதப்படுத்தி கண்மாய்க்குள் சென்றுள்ளனர் இதற்கு பசும்பொன் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தனியார் பேருந்து பழுதடைந்து இயக்க முடியாமல் கண்மாய் கரையில் சிக்கி நின்றது இதுகுறித்து விவசாயிகள் கிராம மக்கள் கமுதி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் வருவாய்துறையினர் செய்தனர் மத்தியில் பிரதமர் மோடிக்கு காந்தி மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் என்று திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்துள்ள பெருநாளிகள் கட்சி நிர்வாகிகளின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியது கேரளத்தில் சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய மாநில அரசுகள் கடைப்பிடிக்க வேண்டும் பெண் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது பெண்களை அனுமதிக்க மறுப்பது உள்ளிட்ட செயல்களை பாஜகவும் இந்து அமைப்புகளும் கைவிட வேண்டும் என்று தெரிவித்தார் மத்தியில் பிரதமர் மோடிக்கு மாற்றுத் தலைவர் ராகுல் காந்தி மட்டுமே என்றும் தமிழகத்தில் திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கும் என்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற இருக்கும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தாா் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யாவிட்டால் விரைவில் கடையடிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரம ராஜா தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நேற்று நடைபெற்ற வணிகர் சங்க இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் கூறியது ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றி அமைத்தல் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் ஆறிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிமூன்று தென் மாவட்டங்களில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது என்றும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் விரைவில் தமிழக முழுவதும் கடையடிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இவ்விழாவிற்கு சாயல்குடி வணிகர் சங்க நகர தலைவர் விஷ்ணுகாந்த் தலைமை வகித்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இத்துடன் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து காம் என்று எங்களது இணையதளத்தை வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு தினம் ஐக்கிய நாடுகள் பொது சபை அக்டோபர் இருபதாம் தேதியை உலக புள்ளியியல் தினமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது எளிய மக்களுக்கு அரசால் வரையறுக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் இப்புள்ளி விவரங்களை சார்ந்தே உள்ளன புள்ளி விவரங்கள் பயன்பாட்டின் வெற்றியையும் அவற்றின் சேவை மேன்மை மற்றும் தொழில் திறமையையும் கொண்டாடுவதே இந்த தினத்தின் பொது நோக்கமாகும் இன்று உலக புள்ளியியல் தினம் நியூட்ரான் கண்டுபிடிப்பிலும் அணுக்கரு இயற்பியலிலும் பெரும் புகழ் பெற்ற சர் ஜேம்ஸ் சாத்விக் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இங்கிலாந்தில் பிறந்தார் ஆல்பா துகள்களால் தாக்கப்பெற்ற பெரிலியம் தனிமத்திலிருந்து கதிர்வீச்சு உண்டாவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சாத்விக் முன்னேற்றம் பெறாத நடுநிலை துகள்கள் என கண்டறிந்து அதற்கு நியூட்ரான்கள் என்று பெயரிட்டார் இந்த கண்டுபிடிப்புக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இன்று நோபல் பரிசு பெற்ற ஜேம்ஸ்விக் பிறந்த தினம் இனி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய செய்திகள் நெல்லை கொல்லிமலையில் தீவு போல தனித்திருக்கும் மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் சாலை வசதி கேட்டு நாற்பது ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர் புதுவை மாநிலத்தில் நாளை வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு கூறியுள்ளாா் இஸ்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் என்று அதன் தலைவர் சிவன் கூறியுள்ளார் பிளாஸ்டிக் அழிவுகள் கடலிலிருந்து பெறப்படும் உப்பு வழியாக மீண்டும் நம் உடலுக்குள்ளேயே வந்து சேர்கிறது என்னும் அதிர்ச்சி அளிக்கும் ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகியுள்ளன நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த பிறந்தநாளையொட்டி நாமக்கல் நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள கவிஞரின் நினைவு இல்லத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது துருக்கி வெளியிடும் ஆதாரங்களால் சவுதிக்கு சிக்கல் அதிகரித்து வருகிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மஸ்கட்டில் உலக பொருளாதாரத்துறை சார்பில் பன்னிரண்டு துறைகளில் சிறந்து விளங்கும் உலக அளவில் நாடுகளின் பட்டியல் ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருகிறது புதுடில்லியில் தசரா கொண்டாட்டத்தையொட்டி ராவணனின் உருவ பொம்மையை எரித்து பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகின்றன இது தொடர்பாக மத்திய அரசு மூன்று மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை டிஜிபிக்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் தேவைப்படும் பட்சத்தில் சமூக வலைதளங்கள் இணையதள சேவைகளை முடக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எழும்பூரில் உள்ள கோவாப்டெக்ஸ் தில்லையாடி வள்ளியம்மை பட்டும் மாளிகையில் தீபாவளி சிறப்பு விற்பனை நிலையத்தை கைத்தறி அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார் தலிபான்களின் தாக்குதல் எதிரொலியாக நாளை நடைபெறும் ஆப்கானிஸ்தானின் பாராளுமன்ற தேர்தல் கந்தஹார் மாகாணத்தில் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி இரண்டு இந்தியர்களுக்கு அமெரிக்கா குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது சீனாவின் முன்னாள் துணை நிதிமந்திரி சாங் சாவ் சுன் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வறுமையின் பிடியில் இருக்கும் ஏழைகளின் திருமணத்தை நடத்த முடிவுத்துள்ள ஒரு தனியார் நிறுவனம் திருமணம் ஒன்றிற்கு கட்டணமாக ஒரு ரூபாய் மட்டுமே வசூலிக்கிறது மாதத்திற்கு ஒரு திருமணம் நடத்தி வைக்க அது முடிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் தர்வாத் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் சூரிய ஒளி மின்சாரத்தை மக்கள் பயன்படுத்துவதால் ஐம்பது சதவீத மின்கட்டணம் மிச்சப்படுத்தப்படுகிறது காலை சிறையில் இருந்து நேற்று காலையில் மேலும் ஐம்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை கைதிகளின் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவ விழாவில் ஒன்பது நாட்களில் உண்டியலின் வருமானமாக மொத்தம் பதினேழு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வசூலாகியுள்ளது தெலுங்கானா சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் ராகுல் ராகுல்காந்தி நாளை தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார் சபரிமலை கோவில் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடிவு செய்திருப்பதாக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமார் கூறியுள்ளார் பஞ்சாப் ரயில் விபத்தில் பேர் உயிரிழந்துள்ளனர் மாநில காங்கிரஸ் அரசு மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சித் தேர்தலில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் புனே அணியை இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது மும்பை அணி தென்னாப்பிரிக்காவில் சாலை விபத்தில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் சட்டப்பிடியில் சிக்கிய எட்டு தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று சிவசேனா திட்டவட்டமாக கூறியுள்ளது சபரிமலை விவகாரத்தில் பாரதிய ஜனதா காங்கிரசார் இரட்டை வேடம் போடுகின்றனர் என்று சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளாா் அமெரிக்க நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு பியூஷ் கோயல் இன்று இந்தியா திரும்புகிறார் அபுதாபி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை முன்னூற்றி மூன்று ரன்களில் வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது பாகிஸ்தான் அணி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கம் வெள்ளியின் நிலவரம் இந்தியாவில் கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் மூன்றாயிரத்தி மூன்றுக்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி நாற்பது காசுகளுக்கும் விற்கப்படுகிறது பெட்ரோலின் விலை லிட்டருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசலின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் எம்ஆர் சிஹெச்இ நியூஸ் டாட் காம் என்று எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்